ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கேக்கு எவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயின் வச்சு தான் செஞ்சுருக்கேன். செம ஜூஸியாக சுட சுட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு ஒரு பவுலில் இப்போ கருப்பு திராட்சை, ப்ரௌன் திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கால் கால் கப்பு எடுத்து ஒரு பாட்டில் ஃபுல்லாக ஒயின் ஊற்றி முதல்ல லைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கணும். டைம் இல்லைன்னா 2 ஹவர்ஸ் ஆகுது ஊற வைக்கணும். இப்போ கேரமல் சிரப் ரெடி பண்ணுறேன். கால் கப்பு போல் சர்க்கரையை போட்டு நல்லா கேரமல் ஆனதுக்கப்புறம் கால் கப்பு போல் வாட்டர் ஊற்றினா போதும். தண்ணி வந்து இந்த தண்ணியே போதுமானது கேக் செய்கிறதுக்கு. அரை கப்பு போல் நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விடணும். விஸ்கு இல்லைனாலும் விஸ்கு வச்சு கிளறி விடலாம், பீட்ரூட் வச்சும் கிளறி விடலாம். இப்போ வந்து சுகர் சிரப்பை நம்ம வடிகட்டி ஊற்றிக்கிட்டு இதில் 1 துளி உப்பு, கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா கிளறி விடணும். மிக்ஸ் ஆகணும், நல்லா சுகர் சிரப்பு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு, இப்போ பொடி பண்ணி வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையும் போட்டு கிளறி விட்டுட்டு 1 கப் மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதனால் நம்ம விஸ்க்கு வச்சே நல்லா கிளறி விட்டோம்னா நமக்கு வந்து கட்டி தட்டுப்படி வழிபடாது, நல்லா ப்ளைனாக இருக்கும். இதில் 3 ஸ்பூன் பால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பால், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம ஊற வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து டின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பேக்கிங் டின் வந்து ஆயில் ஊற்றி பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஊற்றி நம்ம ஓவனில் வச்சிடலாம். இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் நான் வந்து முந்திரியும் போட்டுக்கிறேன். இதில் ஏர் பபுள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1-2 தட்டு தட்டி விட்டுட்டு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏர் பபுள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஓவனில் 180°C ஒரு 1/2 ஹவர் வைக்கணும். வச்சோம்னா நமக்கு வந்து 1/2 ஹவர் கழிச்சு பார்த்தோம்னா சாஃப்டான ஸ்பாஞ்சியான கிறிஸ்மஸ் கேக், ப்ளம் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அது பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருந்தது. கட் பண்ணி பார்த்தப்போ செம சாஃப்டாக இருந்தது. அதுவும் நம்ம சூடாக கேக் வந்து வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு.